அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் இலக்கண பகுதியில் காண இருப்பது யாதெனில் அனைவரும் அறிந்த ஒன்று. இதெல்லாம் ஒரு இலக்கணங்களா, இதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அடிப்படை என்பதைத்தான் நம்ம இப்போ மறந்துட்டு வர்றோம். இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிக்கும் பொழுது தவறில்லாமல் படிக்கிறது, ஆனால் நம்ம அதாவது சரியாக படிக்க தெரிஞ்ச நம்ம தான் தவறு செய்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நானே இப்போ எழுதிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, எழுதும் பொழுது கற்பனையோடு எழுதிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பிழைகள், அந்த பிழைகளை திருத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அது படிக்கும் பொழுது என் கற்பனையில் என்ன பண்ணுறேன், அந்த பிழைகள் என் கண்ணில் படுறதில்லை. அந்த பிழைகளை பார்த்திங்கன்னா நான் சரியாக எழுதுனதா எண்ணிட்டு அந்த என்னுடைய மன ஓட்டமே அங்கே ஒரு எழுத்தை பிரதிபலிக்குது, நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். இதனால தான் பெரியவங்களுக்கு தப்பாகுது. இதை குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அது ஒவ்வொரு எழுத்தாக படிக்கும், க இ ப இல் கப்பல் அப்படின்னு அது படிக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு எழுத்து இல்லைன்னா அந்த இடத்துல அது தடுமாறு அது கண்டுபிடிச்சிரும். ஆனால் நம்ம அப்படி படிக்கிறது இல்லை, காலப்போக்கில் வேகமாக படிக்கிறோம்னு நினச்சிட்டு நிறைய எழுத்துக்கள் இல்லாத போதும் கூட அதை கற்பனை செய்து நம்ம படிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். வந்தான் அப்படின்னு எழுதும்போது நம்ம பார்த்திங்கன்னா வா இந்த வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். அப்போது அடிப்படை, மீண்டும் அடிப்படை நமக்கு தேவை, அடிப்படை மறந்துட்டு வர்றோம். அதனால தான் மீண்டும் ஒரு முறை அடிப்படையை நினைவு கூறுவதற்காக இந்த இலக்கண பகுதி. இதில் நம்ம முதல்ல பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திணை. திணை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினை மாவு வேறு தெரியும், அது வேறு. திணை அப்படின்னா ரெண்டு வகை சொல்கிறாங்க, முன்னீர் ரெண்டு வகை சொல்கிறாங்க. இது வேறு நம்மள ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. திணை அப்படிங்கும்போது உயர்திணை அகிரிணை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திணை வேண்டாம், அதை சொன்னோம்னா நம்ம குழம்பிடுவீங்க. அதனால் இந்த திணையை இப்போதைக்கு இருக்கிட்டு இதை பார்த்து நம்ம அடுத்ததில் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த திணைகள் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு மேலே மேலே ஓடக்கூடாது, நம்ம முதல் இதை பார்த்துருவோம். உயர்திணை அகிரிணை. உயர்திணை அப்படின்னு என்ன, உயர்ந்த திணை. உயர்ந்த திணைன்னா ஆறறி உள்ளது இந்த மனிதன், அதோட தெய்வம் சேர்த்துக்குங்க, தெய்வம் இல்லாமே நம்ம வந்து தெய்வம். இப்போ தெய்வம் வந்து அறக்கணும் இருப்பான் இல்லையா, அப்போ அறக்க, அப்போ பார்த்துக்க மனிதருக்குள்ளே அறக்கம் சேரலை. ஆனால் இன்னைக்கு மனிதர்களே சிலர் அறக்கராக இருந்துட்டுருக்குறோம். அதனால தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க உலகு மனிதன் தெய்வம் அறக்கர்கள் அசுரர்கள் கூட வச்சுக்கலாம், இவங்கள்லாம் உயர்தனையா சரிங்களா. இதை தவிர பாக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே அகிரிணி தான், முழுக்க முழுக்க அகிரிணி. கல் மண் பெட்டி இது நம்மளுடைய கைபேசி முதற்கொண்டு எல்லாம் அகிரிணை சரிங்களா. சரி, இந்த உயர்தனை வந்து என்ன பண்ணுறாங்க, பால்னு ஒரு பகுப்பு செய்கிறாங்க. பால் பால்னு என்ன பால், நம்ம குடிக்கிற பால் வேறு இருக்குது, அது வேறு ஒன்று இருக்குது, அதை குழம்பிடக்கூடாது. இது என்ன பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பால் பெண் பால் நம்மெல்லாம் சேர்ந்தா பலர் பால், விலங்கு ஒன்றே ஒன்று வந்தால் ஒன்றன் பால், விலங்குகள்லாம் சேர்ந்து வந்தால் பலவின் பால். அது நம்ம பெருசாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆண் பால்னால் தெரியும் பெண் பால் தெரியும். இந்த பலர் பால் மட்டும் சில பேர் குழைப்பாங்க, ஆம்பளை ஒம்பளை எல்லாம் கலந்து உட்காந்துங்க கூடியுள்ளோ அனைவருக்கும் அப்படிங்கிற மாதிரிங்களா, அது பலர் பால். ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் ஒடியாண்டிருந்து என்ன சொல்லுவோம், அது பார் அது வருது பார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒன்றே ஒன்று வந்ததுன்னா ஒன்றன் பால். இல்லை நாய் அது கூட ஒரு பூனை குட்டி ஒரு சேவல் இதெல்லாம் கலந்து வருது, இல்லை நாயே நிறையா வருது அப்படின்னு என்னது, இது பலவின் பால். இவ்வளவுதான், இந்த அடிப்படையும் நம்ம கற்றுக்கிறது அவசியம்தான். நன்றி, வணக்கம்.